அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராக்குமார் ரெடிமேட் காமன் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பியூல் ஒர்க்ஸ். இதில் வந்து ரெண்டு மொபைல் நம்பர் இருக்குங்க, ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராக்குமார் ரெடிமேட் காமன் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பியூல் ஒர்க்ஸ். இதில் வந்து டிஜிடே சிவகுமார் போட்டிருக்காங்க. இது நம்பர் தான் 9786419066. இதில் வந்து இன்னொரு நம்பர் அனதர் நம்பர் இந்த விசிட்டிங் கார்டில் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட காட்டுங்க சார், கிட்டத்தட்ட உடுமலைப்பாட்டுங்க. உடுமலைப்பாட்டு திருமூர்த்தி மலையில் ஒரு லேண்டுங்க. கிட்டத்தட்ட 250 அடிக்கு காமௌண்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது நம்மளது 8 பீஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்னொரு பீஸ் சேர்த்து போடுவோம், 8 பீஸுங்க. ஸோ ரெண்டாவது வந்து க்யூரிங்குங்க, தண்ணி க்யூரிங்கு. க்யூரிங் பண்ணும்போது 15 நாள் நம்ம க்யூரிங் கொடுத்துட்டோம், நல்லாயிருக்குங்க. போஸ்ட்டு 15 நாள், ஸ்லாப் 15 நாளுங்க. அதே மாதிரிங்க இது வந்து மூணு டைப்புங்க. ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் வைஸு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹாலோ பிளாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா செலவாகுதுங்கண்ணா. இது ஒரு 3,000 ரூபா தான் செலவாகுங்க. கிட்டத்தட்ட ரெடிமேட் காம்போடு 250 வரைக்கும் 3-4 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டுக்கோப்பா காட்டுங்க. கிட்டத்தட்ட 2 அடி காங்கிரீட்டுங்க. இதே 9 அடி போஸ்ட்டு, 9 அடி டிஃபால்ட்டு, 2 அடி காங்கிரீட் போச்சுன்னா 7 ஸ்லாப்புங்க. இது ஸ்கொயர் ஃபிட் கணக்குங்க. நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபிட் வருமோ அத்தனை ஸ்கொயர் ஃபிட் கணக்கு வருது. கிட்டத்தட்ட கஸ்டமர் வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு நாங்கள் லேண்டை போய் விசிட் பார்ப்போம். விசிட் பார்த்தோன்னா அது மட்டமாக இருக்கா, ஜேசிபியில் நிறவரதா, இல்லை மண் போடுறதான்னு பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஐடியா கொடுத்துருவோம். அடுத்த நாள் வந்து நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவோம். 3 நாளில் 4 நாளில் வேலை முடிஞ்சிடும். ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட நம்ம லேபர்ஸ் வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறது வந்து 100 அடி ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. இது பாருங்கள் ஹைட் வைஸாக, இது 7 அடி, 9 அடி போஸ்ட்டுங்க. 7 ஸ்லாப் கவுண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 250 அடி. பேக் சைட் காட்டுங்க. இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் ஒவ்வொரு பேக்கிங் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்கிங் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் ஒவ்வொரு பேக்கிங் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே காட்டுங்க சார், பக்கத்தில் காட்டுங்க. இந்த பாருங்க ஜல்லி பீஸு, இந்த ஜல்லி பீஸ் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் பேக்கிங் பண்ணி தருவாங்க. இந்த ரெண்டாவது ஜல்லி பீஸு, இந்த 3, அதே மாதிரி ஜல்லி பீஸ் வைக்கிறதுனால. இது பாருங்கள் ஜல்லி பீஸ் பார்த்துக்கிங்களா, அந்த ஜல்லி பீஸ் வச்சு நம்ம கலவை அடிச்சு கொடுத்தனால நம்ம ஃபிக்ஸிங்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு 50 வருஷம் தாங்கும். இது அது வரைக்கும் காட்டுங்க பாய். இது பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம பேக் சைடு காட்டியாச்சு, ஃப்ரண்ட் சைடு காட்டியாச்சு. பேக் சைடு எப்போவுமே பேக்கிங் வரும், ஃப்ரண்ட் சைடு ஒன்றும் பேக்கிங் வராதுங்க. இதே மாதிரி வரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 250 அடி, 3-4 வேலை முடிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி சைடு இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இது பாருங்கள், இவர் பாய் வந்து காட்டுவார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளோட ஃபுல் ஆன ஒர்க்கு காட்டுவாருங்க. இதே மாதிரி நம்ம சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். சேல்ஸ் சைட்டு இது. அவங்க வந்து வியாபாரத்துக்கு இந்த சைட்டில் வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் போட சொல்லியிருக்காங்க, நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுவே ஹாலோ பிளாக்கோ செங்கலோ கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் ஆகும். இது 3 நாள் ஒர்க் முடிச்சாச்சுங்க. நாங்கள் கிளம்புறோம். இது பாருங்கள், திங்கக்கிழமை ஆரம்பிக்க சொன்னாங்க, நாங்கள் புதன்கிழமை ஆரம்பித்தோம். திங்கக்கிழமை நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டு புதன்கிழமை ஆரம்பித்தோம். புதன், வியாழன், வெள்ளி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. 3 நாள் முடிச்சாச்சு. பேக்கிங் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், 1 மணி நேரத்தில் நாங்கள் இடத்த காலி பண்ணிடுவோம், கிளம்பிடுவோம். அவங்களுக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்த சேல்ஸ் பண்ணியாச்சு, இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு நம்மளுக்கு வேண்டான்னு சொன்னாலும் வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு பெனிஃபிட்டுங்க. ரீயூஸ் பண்ணிக்கலாம், காஸ்ட் வைஸ் கம்மி, டைமும் ரொம்ப கம்மி. டைமு மூணு நாளில் எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் 3 நாளில் 4 நாளில் முடிச்சிடலாம். இது எல்லாமே க்யூரிங், 15 நாள் க்யூரிங் பண்ணது, அட்டி போட்டது எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் அதே மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட 250 அடிக்கு முடிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி லேண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி 2BHK, 1BHK அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா இப்போ பெஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இப்போ வந்து எல்லாமே ரெடிமேட் காம்பவுண்ட்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. 2BHK கிட்டத்தட்ட 4 நாளில் முடிஞ்சுங்க. இது 3 நாள் முடியுதுன்னா அது 4 நாளில் முடிஞ்சிடும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் எல்லாம் சேர்த்து நம்ம 3 நாளில் முடிச்சிடலாங்க. மேலே கூலிங் சீட்டோ இல்லை சிமெண்ட் சீட்டோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ லேபர்ஸு, இப்போ வரங்க சேம்பரில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு லேபர்ஸு கிட்டத்தட்ட 12 ரூமுங்க. 12 ரூமும் ஒரு 3-4 நாளில் முடிச்சாச்சுங்க. அவங்க பாருங்கள், அந்த லேபர்ஸு 12 ரூம்லேயே லேபர்ஸ் தங்குற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அதேமாதிரி லேபர்ஸுக்கு மறுபடியும் டெம்பரவரியாக போடுற ஹோட்டல்ஸு அந்த மாதிரி எல்லா இடத்துலலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இதை பார்த்துட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 250 அடிக்கு நம்ம ஒர்க்கை முடித்தாச்சு. நம்ம லேபர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம ஃப்ளக்ஸு
நம்மளோட வண்டி எல்லாம் லேபர்ஸ் எல்லாம் கிளம்பியாச்சு, சைட் அவுட் கிளம்புறோம். இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.